கொரோனா காலத்தில் தொழிற்சாலைகள் இயங்காததால் புதிய பேருந்துகளை வாங்க முடியாத நிலை இருந்ததாகவும், தற்போது 4000 புதிய பேருந்துகளை வாங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் புதிய பேருந்துகள் வாங்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததற்கு பதிலளிக்கும் வகையில் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் சிவசங்கர் இதனை தெரிவித்தார். ஆட்சி பொறுப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்த நேரத்தில் கொரோனா உச்சத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் தொழிற்சாலைகள் இயங்கவில்லை. எனவே அப்பொழுது புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது அவருக்கும் தெரியும். எனவே அந்த கொரோனா காலத்திற்கு பிறகாக புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி 2000 பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் முழுவதும் விடப்பட்டுவிட்டது. அதேபோல் ஜெர்மன் வங்கியான KfW நிதி உதவியுடன் பேருந்துகள் 2000 பேருந்துகள் வாங்குவதற்கான நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு அதிலும் பாதிக்கும் மேல் டெண்டர் விடப்பட்டிருக்கு. மீதி டெண்டர் நடைமுறையில் இருக்கிறது. எந்தவித புதிய மக்கள் நலத்திட்டங்களையும் அறிவிக்காமல் பசப்புவாத வார்த்தைகளை கொண்டு தங்கள் முதுகை தாங்களே தட்டிக்கொள்ளும் வகையில் ஊசிப்போன உணவு பண்டம் போன்ற ஆளுநர் உரை உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எந்த விதமான புதிய மக்கள் நலத்திட்டங்களையும் அறிவிக்காத இந்த அரசு பசப்பு வார்த்தை ஜாலங்களை வாரி இறைத்திருக்கின்றது. இந்த மேதக ஆளுநர் உரையில் எனது தலைமையிலான அம்மாவின் அரசில் துவங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை ரிப்பன் வெட்டி திறந்துவிட்டு தங்கள் முதுகை தாங்களே தட்டிக் கொள்வது மட்டுமல்லாமல் ஆளுநரை கொண்டும் தடவி கொடுக்க செய்தது வெட்கக்கேடானதாகும். சுருக்கமாக, விடிய திமுக அரசு தயாரித்துள்ள 2024 ஆண்டு ஆளுநர் உரை உப்பு சப்பில்லாத உரை, ஊசிப்போன உணவு பண்டம். அதிமுக அரசின் பல திட்டங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு கைவிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, அம்மா மினி கிளினிக் மடிக்கணினி திட்டத்தையும் இந்த அரசு கைவிட்டுள்ளதாக புகார் கூறினார். திங்கட்கிழமைகளில் நடக்கின்ற குறைதீர் கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் 50 ரூபாய் கொடுத்து மனு எழுதி வந்ததை அறிந்த திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், ஒவ்வொரு துறையிலிருந்தும் தலா 2 அரசு ஊழியர்களை மக்களுக்கு மனு எழுதும் பணியில் ஈடுபட உத்தரவிட்டார். மேலும் மனு அளிக்க வரும் பொதுமக்கள் அமர்வதற்காக 500 நாற்காலிகளும் போடப்பட்டன. இந்த நிகழ்வு பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றதுடன் மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டும் தெரிவித்தனர். சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் வரிசையில் பொன்முடியின் பெயர் மற்றும் இருக்கை திரும்ப பெறப்பட்டு காலியாக இருந்தது. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் MLA மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை பொன்முடி இழந்தார். பார்வை குறைபாடுடைய தன்னை ஏமாற்றி பத்திரத்தில் கைரேகை வாங்கி தனது நிலத்தை அபகரித்துக் கொண்ட சகோதரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் செல்வராஜ் என்பவர் மனு அளித்தார். தனக்கென்று கால் ஏக்கர் நிலமாவது இருந்தால் தனக்கு இறுதி காரியமாவது செய்வார்கள் என அவர் கண்ணீருடன் மனு அளித்த நிலையில், இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கடவுர் வட்டாட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான ஹேண்ட்பால் தொடரில் முதலிடம் பிடித்த திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி சேரன் வித்யாலயா பள்ளி மாணவர்களுக்கு திறந்த ஜீப்பில் அதிர் வேட்டுகள் மேளதாளங்கள் முழங்க ஊர் மக்கள் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மக்கள் மருந்தகத்தை திறந்து வைத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பொதுமக்கள் அனைவரும் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சென்னை நங்கநல்லூரில் உள்ள பிரசித்தி பெற்ற குருவாயூரப்பன் கோயிலின் உயரத்தை அதிகரிப்பதற்காக ஜாக்கி மூலம் உயர்த்த முயன்ற போது வளாகத்தின் ஒரு பகுதி சாய்ந்து பக்கவாட்டு சுற்றுச்சுவரை இடித்துக் கொண்டு விழுந்தது. வடமாநிலத்தைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளர் ஒருவர் இதில் காயமடைந்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தின் போது இந்துஸ்தான் மக்கள் சேவை இயக்க தலைவர் லோட்டஸ் மணிகண்டன் போலி துப்பாக்கியை ஏந்தி சென்றார். அவரை தடுத்து நிறுத்திய போலீசாரிடம் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் ஆபத்து உள்ளதால் துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்காக அனுமதி கேட்டு வந்ததாக தெரிவித்தார்.
ரயில் பாதை அமைப்பதற்காக 1999 கையகப்படுத்தப்பட்ட 60 ஏக்கர் நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என கூறி நிலம் கொடுத்தவர்கள் ராசிபுரம் ரயில் நிலையத்தில் 9வது முறையாக ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். 25 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படாத 30க்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற உத்தரவின்படி ஜப்தி நடவடிக்கையில் இறங்கினர். ரயில் நிலைய டேபிள் சேர்களை எடுத்துச் செல்ல முயன்ற அவர்களுடன் ரயில்வே அதிகாரிகள் பேச்சு நடத்தி கலைந்து போக செய்தனா்.